வெல்கம் டு ஆதித்யாஸ் கார்னர். என்னடா இவ வெளியே சிக்கன் ஃபோட்டோவை போட்டுட்டு உள்ள சாமி ஃபோட்டோவை போட்டிருக்காளேன்னு பார்க்குறீங்களாங்க? ஆமாங்க, புரட்டாசி ஆரம்பிக்க போதில்ல, அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் இந்த வாரம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: புதினா 1 கப்பு, கொத்தமல்லி 1/2 கப்பு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா 1 கப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பச்சை மிளகா, நான் இன்றைக்கி 20 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மேரினேஷன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கிறேன், இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூட 2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா தயிர் மிக்சரையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல்லாக எல்லா சிக்கன் பீஸ்லேயும் படுற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு மினிமம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். 2 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு இந்த சிக்கனை. இப்போ இதை நம்ம செய்யலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வதங்கிரும், நல்லா தண்ணியும் விட ஆரம்பிச்சிடும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிருச்சு, அங்கே பாருங்கள் கலர் மாறி இருக்கு, தண்ணியும் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேக விட்டுக்கோங்க இந்த தண்ணியிலேயே. இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை, சிக்கன்லேருந்து வர தண்ணியிலேயே நல்லா சிக்கன் வெந்துடும். கால் மணி நேரம் கழித்து வந்து பார்ப்போம். 1/2 மணி நேரம் ஆச்சு, சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வத்துறதுக்காக வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நிறையா விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தோம். எண்ணெய் விட்டுட்டு நல்லா பரட்டிக்கோங்க. எவ்வளோ அதிகமான நேரம் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இதில் வெறும் கொத்தமல்லியும் புதினாவும் தான் சேர்த்துருக்கோம். அது தயிர் கூட சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. எண்ணெய் விட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் நல்லாவே மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ரொம்ப உடம்புக்கு நல்லது. மிளகுத்தூள் எப்போவுமே டிஷ் முடிகிற நேரத்துக்கு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட கசப்பு டேஸ்ட்டு டிஷ் ஃபுல்லாக பரவிடும். நம்மளோட புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.